இந்த நூல் இப்படியே போய் சேரணும் தான் நினைக்கிறோமே தவிர, இதை ஹார்ட் காப்பியாக வாங்கும்போது மட்டும் தான் நீங்கள் பே பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நூல் வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். மேகசின் எல்லாமே ஆரம்பத்தை முதற்கொண்டு இப்போ வரணும், இலவசமாக இருக்குது, எல்லாமே ஃப்ரீ டவுன்லோட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் எவ்வளோ பெரிய புக்கு அடிக்கிறீங்க, இது உள்ள சொல்லாத விஷயத்த ஐயா சொல்கிறாரு, காப்பி ரைட் வாங்கிட்டீங்களா, இல்லைனா யாரோ ஒருத்தங்க காப்பி அடித்து போயிடுவாங்க, அவங்க கண்டுபிடிச்சி தான் சொல்லிடுவாங்க, பின்னாடி உங்களுக்கு நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் எனக்குன்னே நம்ம சாதாரண ஆள் தான், உடனே அப்படி ஏதாவது நம்ம பாதுகாத்து வைக்கணுமோ அப்படின்ட்டு ஐயாட போய், ஐயா நம்ம ஏதாவது இந்த நூல்லாம் அதை காப்பிரைட் பண்ணி வைக்கலாமா ஐயா அப்படின்னு கேட்டேன். பண்ணுவீங்களேன் முன்னாரு எப்படிங்கய்யா, அதாவது யாருமே காப்பிரைட் பண்ண முடியாதுன்னு ஒரு காப்பிரைட் இருக்கா ஏதாவது அப்படின்னு கேட்டார். என்ன இங்கே சொல்கிறீங்க என்ன, அப்படி தான் வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க, இது எல்லாருக்குமே பொதுவானது தான், இந்த உண்மை வந்து இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே பொதுவானது, மனித குலத்துக்கே தேவையானது, தனிப்பட்ட முறையில் யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது, அப்படி தான் காப்பிரைட் இருக்கான்னு கேட்டார். அப்போ தான் காமன் கிரியேட்டிவ் காப்பிரைட்னு ஒரு காப்பிரைட் இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது யார் உருவாக்கினவங்களோ அவங்க கூட தன் சொந்தம்னு கொண்டாட முடியாது, எல்லாருமே பயன்படுத்தலாம். யார் வேணாலும் நீங்கள் வந்து இந்த புக்கை வாங்கி இலவசமாக கூட நீங்கள் சொந்தமாகவும் பிரிண்ட் எடுக்கலாம். இந்த ஐயாவுடைய புக்கு 22 புக்கு தமிழ் புக்கு இருக்கு இல்லைங்களா, யார் வேணாலும் நீங்கள் சொந்தமாக பிரிண்ட் பண்ணி கூட இலவசமாக கொடுக்கலாம், விலைக்கு விற்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மாற்றக்கூடாது. ஏன்னா கண்டென்ட்டை மாற்றினா என்ன ஆகும், பொருள் மாறி போயிடும். இந்த பொருளை மாற்றாமல் கண்டென்ட்டை மாற்றாமல் யார் வேணால் யார் வேணால் கொடுங்க, எந்த வகையிலையாவது கொண்டு போய் சேர்த்துனுங்கிறது மட்டும்தான் நம்முடைய நோக்கமே. இப்போ அந்த வகையில் தான் நம்ம எல்லா புக்கும் ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது, மேகசின் ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது. யாருக்காவது வேணும்னு கேட்டிங்கன்னா உடனே நாங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சுக்குவோம். ஒரு அன்பர் ஃபாரின்லேருந்து கேட்டார், நான் யூடியூப் பார்த்துட்டுருக்கேன் எல்லா புக்கும் வேணும்னார். உடனடியாக அவருக்கு நாங்கள் வாட்ஸ்அப்லேயே எல்லாமே பிடிஎஃப் அனுப்பிச்சுட்டேன். சார் என்ன சார் பே பண்ணுனார், இல்லை பிடிஎஃப்லாம் பேமெண்ட் தேவையில்லைங்க, நீங்கள் படிங்க, யாருக்குனா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அவர் பார்த்துட்டு ஒரு நாள் கழிச்சு 25,000 ரூபா எனக்கு அனுப்பிச்சிருந்தார். சார் என்ன சார் பணம் எவ்வளோ அனுப்பிச்சிருக்கீங்க, இல்லைங்க நீங்கள் புக்குக்கு பணம் சொல்லியிருந்தால் கூட பணம் மட்டும் தான் கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து எதுவும் வேணாம், இது வந்து யாராவது யாருக்குனா அனுப்பலாம் சொன்னோன்னே எனக்கு நீங்கள் வந்து இது எவ்வளோ சிரமப்பட்டுருப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு சரியான அமௌண்ட் வந்தால் தான் நீங்கள் வந்து மறுபடியும் பிரிண்ட் அடித்து நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்க முடியும், அதனால் என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ஏன்னா ஒரு சரியான வேலை செய்யும்போது அதற்கான உதவிங்கிறது ஏதோ ஒரு வேலை வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத தோணுச்சு. இன்னும் சொல்லணும்னா, இந்த பில்டிங் கட்டினதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்ஜெக்ட்லாம் தாண்டிட்டோம், மிஷன் என்ன பண்ணுதுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த பில்டிங் வந்து 2015 கட்டினோம், கட்டப்பட்டு 2016 ஜனவரி 20 ஓப்பன் பண்ணோம். இது பண்ணோம், இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்ககிட்ட கையில் பெரிய தொகையெல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த இடம் மட்டும் எங்கிட்ட இருந்துச்சு. ஐயாவுடைய மனைவி அம்மா வந்து அவங்க அப்போ 2015 வந்து இதாகிட்டாங்க, ஆனால் உடனே அவங்க இறந்துட்டாங்க. இறந்தோடனே சரி நம்ம ஐயாவுக்கும் ஒரு இடம் வேணும். ஐயாவுடைய வழக்கமான பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் ஞானத்தை தேடி வந்தாலும் ஐயாட பேச வந்தாலும் அவங்க தங்க வச்சு உணவு கொடுத்து இந்த புரிதலை கொடுக்கணுங்கிறது தான் ஐயாவுடைய நோக்கம். திருவண்ணாமலையில் 1 வருஷம் ஐயா தங்கியிருந்தாங்க. அப்போ வந்து வீடு ஒன்று வாடகைக்கு பார்த்து 1 வருஷம் அங்கே ஃபுல்லாக ஐயாவும் அம்மாவும் அவங்க அங்கே இருந்தாங்க, இருந்து வரவங்க எல்லாத்தையும் சாப்பாடு அங்கே போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா இறந்த விட்டு நம்ம இதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, அப்போ தான் இந்த இடம் ஒன்று இருக்குது, இங்கே ஐயாவுக்குன்னு ஒரு வீடு கட்டிட்டோம்னா யார் வேணாலும் வந்து போகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே இதை வந்து கட்ட ஆரம்பித்தோம். கையில் பணமே இல்லாமல் ஆரம்பித்தோம். என்ன ஆரம்பித்தோம்னா, இது கட்டுறதுக்கு தொகை வேணும் இல்லைங்களா, நானும் சிரமணும் ஓரளவுக்கு நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணோம், மீதி வந்து இதுக்கு பங்களிக்கிறவங்க 25,000 கொடுக்குறவங்க வந்து ஸ்ரீ பகவத் பவனுடைய ஃபவுண்டர், அவர் நிறுவனருங்கிற ஒரு பேர் கொடுக்கலாம். அப்புறம் வழக்கமாக ஒரு ஆன்மீக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அறங்காவலர்னு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம அதை பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபவுண்டர்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவுடனே ஐயாவில் பயனடைந்தவங்க, சென்னை வெவ்வேறு ஊர்லேருந்து வந்தவங்க எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒட்டுமொத்த கான்ட்ரிபியூஷனில் தான் இந்த பில்டிங்கே உருவாக்கியிருக்கிறோம். அவங்க வந்து ஃபவுண்டர்ஸ் மெம்பருங்கிறவங்க 240 மேலே இருக்கிறாங்க, அவங்கள வச்சு தான் அதை ரெடி பண்ணணும். பண்ணி 2016 20 ஐயா வந்து இன்ஜினியர் கேட்டார், எப்போங்க இதை ஓப்பன் பண்ணலாம் முடியினார், எனக்கு 6 மாதம் போதுனார். சார் பார்த்து சொல்லுங்கள், ஊருக்குள்ளே கட்டுறதே ஆரம்பித்தோம்னா 1 வருஷம் ஆகுது, நீங்கள் வந்து இங்கே வந்து காடு மாதிரி இருக்கு, இங்கே பொருள் எடுத்து கட்டணும்னு, இல்லை சார் நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிங்கன்னா பணம்லாம் இருந்துட்டால் 6 மாதம் போதும் சார். ஐயா என்ன 6 மாதம் தேதியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். பண்ணிவிட்டு 2016 ஜனவரி மாத இதழ், மேகசினுடைய மாத இதழ் தான் இன்விடேஷனை அடிச்சிட்டோம்.
அந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த பில்டிங் பண்ணணும். பண்ணோடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ பண்ணும்போது இந்த ஸ்டேஜ் மட்டும் ரெடி ஆகலை, இந்த ஸ்டேஜ் இந்த ஹால் ரெடி ஆகலை, மீது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எலிவேஷன்லாம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் முடிச்சிட்டோம், வந்த அமௌண்ட்லாம் செலவு பண்ணி முடிச்சாச்சு. மேற்கொண்டு இந்த ஹாலு மீது ஃபினிஷிங் பண்ணுறது மட்டும் 18 லட்சம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ இப்போ தான் கட்டி முடிச்சாச்சு, மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் என்ன ஐயா பண்ணலாம் அப்படின்னா, சரி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ மாதிரி லோன் மாதிரி கேட்டு பாருங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நம்ம வட்டி இல்லாத கடனாக ஒரு 2 வருஷத்துக்கு கொடுத்தீங்கன்னா நான் இதை கட்டி முடிச்சிடலான்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணோம். பண்ண ஒரே வாரத்தில் ஒரு 5 பேர் சேர்ந்து அவங்கவுங்களாக வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தா, என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தா சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. நாங்கள் இதை கட்டியும் முடிச்சிட்டோம். கட்டி முடிச்சுட்டு கேம்ப் நடத்தினா இலவசமாக நடத்தணும், எல்லா கேம்ப்பும் ஃப்ரீ தான், யார் வேணால் வரலாம், நீங்கள் என்ன நண்பர்கள் வேணாலும் கொடுக்கலாம், கொடுக்க முடியலனாலும் ஓகே அப்படி ஆரம்பித்தோம். ஏன்னா ஐயா வந்து ஞானத்தை வந்து விலை பேச முடியாது, இது எல்லாத்துக்கும் பொதுவானது, இது வந்து சார்ஜ் போடாதீங்க அப்படின்னு. ஒரு 5-6 கேம்ப் நடத்தினோம், எங்கள் கையிருப்பு குறைஞ்சிக்கிட்டே போச்சு. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு கேம்புக்கும் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ஆச்சு. எங்களுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 30,000 40,000 ஆச்சு. இது வேலைக்கு அவளி ஐயா என்னங்க ஐயா பண்ணலாம் அப்படின்னா, சரி மினிமம் சார்ஜ் போடுங்க அப்படின்னாரு. நீ மினிமம் சார்ஜ் போட்டோன்னு என்ன ஆச்சுன்னா, ஐயா 100 வேண்டுகோள் வச்சார், நீங்கள் என்ன வேணால் சார்ஜ் போடுங்க, ப்ராக்கெட்டில் ஒரு மேட்ரு போடுங்கன்னார். என்னங்கய்யா ஆகும், இந்த நன்கொடை வழங்க முடியாதவர்கள் தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்து கலந்து கொள்ளலாம்னு போடுங்கன்னாரு. அப்படி போட்டோம். ஒருத்தர் வந்தார், கலந்துக்கிட்டார், ஒரு ஃபேமிலியாக எல்லாம் வந்தாங்க, பாதி பேர் கொடுத்தாங்க, பாதி பேர் கொடுக்கல. ஒருத்தர் வந்துட்டு தயங்கி தயங்கி நின்னார், சார் என்ன உங்களால் கொடுக்க முடியாம, ஆமாங்கன்னாரு. சரி அதுக்காக கில்ட் ஆகாதீங்க, வழங்க முடியறவங்க கொடுங்க, கொடுக்க முடியாதவங்க நீங்கள் மறுபடியும் பின்னாடி கூட நீங்கள் டெவலப் பண்ண கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணே. இல்லை அது இல்லைங்க, ஒரு சொல்லுங்கண்ணே, ஒரு 500 கிடைக்குமானாரு. ஏன் நம்மகிட்ட கேட்குறாரு, நமக்கு வழங்க முடியல, நம்மகிட்ட கேட்குறாருன்னு ஒரு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களே, ஆமாங்க, திரும்பி போகிறதுக்கு கொஞ்சம் தேவைப்படுதுன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஐயாட்ட போய் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாருங்க என்ன, அப்படியா, சரி கொடுத்துடுங்கண்ணாரு. நான் அப்போ தான் முதல் முறையாக கேம்ப் வந்தவருக்கு நான் 1 ரூபா கொடுத்து அனுப்பிச்சுட்டேன், 500 ரூபா. இது வந்து ஒரு செப்டம்பர் மாதமும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜனவரி மாதம் மறுபடியும் ஒரு கேம்புக்கு வந்து அவரே வந்திருந்தார், இந்த ஃபேமிலியோடு வந்தார். வாங்க, அவர் நல்லா உபசரிச்சேன், வாங்க தங்குங்க, நல்லா பயன்படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை சொல்லிட்டு போகும்போது அவர் தங்கி தங்கி நின்னார். சார் ஏதாவது வேணுமா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு அனுபவம் இருந்தாலும் வேணுமான்னு கேட்டேன். இல்லை இல்லை, நான் இந்த மிஷனுடைய ஃபவுண்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. என்னங்க சொல்கிறேன், என்னங்க சொல்கிறீங்க, என்ன 20,000 நண்பர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்மகிட்ட வந்து ஒரு 500 ரூபா வாங்கி போனவர் மறுபடியும் ஒரு கொண்டு வந்து இவர் 20,000 கொடுக்குறாருன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் ஐயா கையிலேயே கொடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஐயா ஜாயின் பண்ணிட்டேன். ஐயா சொன்னார், அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சினார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நம்ம செய்ய வேண்டிய வேலையின் நோக்கம் வந்து இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துனுங்கிறது தான். இதுக்கு எந்த வகையில் நம்ம பண்ணாலும் அதுக்கான முயற்சி தன்னால் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல பேர் ஃபவுண்டர் ஆனாங்க, எல்லாம் ஆனாங்க. ஆனால் என்னால் இந்த வட்டி இல்லா கடனாக வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த பணத்தை முடியாது, திருப்பி தரவே முடியும். இதில் ஒருத்தர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரமத்தி வேலூரில் டிஎன்பிஎல்ல வந்து செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய ஒருத்தர், பாலசுப்ரமணியன் ஒரு பேர். அவர் வந்து அவர் மகள் திருமணத்துக்காக வச்சுருந்த 1 லட்சத்தை கொண்டாந்து கொடுத்தார். எனக்கு 2 வருஷத்துக்கு எந்த வேலையும் இல்லை, நீங்கள் வந்து இந்த பில்டிங் வச்சுக்கிங்கன்னு கொடுத்தாரு. அவர் ரொம்ப வசதி கம்மி. நான் வந்து என்ன அப்படி கொடுக்கல, நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் திருமணத்தை பற்றி பேச்சு எடுக்க போகிறோம் அப்படின்னு கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கல்யாணத்துக்காக வச்சுருக்க அதை கொடுக்குறாரே அப்படின்ட்டு. இருந்தாலும் அப்போ தேவைறதுனால வாங்கிட்டேன். எனக்கு அது மட்டும் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. சரி அப்புறம் என்னென்னா, ஒரு 1.5 வருஷத்துலேயே நமக்கு ஒரு அமௌண்ட் வந்த உடனே முதல்ல அவரை கூப்பிட்டு அந்த 1 லட்சத்தை ஐயா கையில் கொடுத்து அவருக்கு வேஷ்டி துண்டு இதெல்லாம் கொடுத்து ஒரு மரியாதையோடு அந்த பணத்தை திருப்பி கொடுத்தோம். எனக்கு அது கொடுத்து விட்டு தான் ஒரு ஃப்ரீயாச்சு. சரி பரவாயில்ல, ஏன்னா வந்து மகள் திருமணத்துக்காக வச்சுருக்கிற பணத்தை கொடுத்தாரு அப்படின்ட்டு. ஆனால் மீதி பணத்தை கொடுக்கவே முடியலைங்க, ஏன்னா வரவுக்கு செலவு சரியாகவே இருக்குது, எல்லாமே சரியாகவே இருக்குது. ஏன்னா இப்படியே போயிட்டுருக்கிறமே, நம்ம பணி பண்ணிகிட்ருக்குறோம், எப்போ தான் நம்ம ஃப்ரீயாக ஆகிறதுன்னு யோசனை பண்ணிட்டுருந்தேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஒரு 14 லட்சத்தில் மட்டும் நின்றுட்டு இருந்துச்சு. 14 லட்சத்தை மட்டும் திருப்பி தரவே முடியல, அவங்களும் என்னை கேட்கவே இல்லை. அவங்க வந்து நான் கேட்டேன், இன்னும் ஒரு 2-3 வருஷம் டைம் கொடுங்க, என்ன நான் கேட்கவே இல்லையே, நீ பொறுமையாக எப்போனாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க, இன்னொருத்தர் திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க அப்படின்னாங்க. சரி பொறுமையாக கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க, நம்ம செய்கிற வேலையை செய்வோம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒவ்வொரு கேம்ப்லேயும் இப்படி வரும்போது நான் பேசிகிட்டு இருப்பேன், இந்த விஷயத்தை சொல்லுவோம் நான்.
இந்த மாதிரி இருக்கு, நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களும் ஃபவுண்டர் ஆகலாம், 20,000 கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபவுண்டர் மெம்பர் ஆகிடுவீங்க, இல்லைனா மாத செலவுகளை எதிர்கொள்கிறதுக்கு மாதம் 500 கொடுக்குறவங்கள வந்து நாங்கள் புறவலர்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம். இந்த புறவலர்கள் ஃபவுண்டர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த மிஷனுடைய மிக முக்கியமான உறுப்பினர்கள். ஏன்னா வந்து இந்த நல்ல விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நீங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம், அந்த வகையில் உங்கள் கான்ட்ரிபியூஷனை கொடுங்கன்னு கேட்டிருப்போம். ஒரு 4 கேம்புக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தார், எவ்வளோங்க கடை இருக்குன்னாரு. 14 lakhs இருக்குதுங்க, இன்னும் கொடுக்க வேண்டியதுன்னு சரின்ட்டு போயிட்டார். போயிட்டு ஒரு வாரம் கழித்து போகமுன்னார். அந்த 14 lakhs நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் அப்படி ஒரு சுமையை சுமந்துக்கிட்டு பணி செய்யாதீங்க, ஃப்ரீயாக அந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துங்கன்னாரு. என்னால் நம்பவே முடியல, இப்படி ஒருத்தர் சொல்கிறாரா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவர் சும்மா சொல்கிறாரா என்னன்னு தெரியலையே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். வித்தின் 1 weekல் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு, என்னால் நம்ப முடியல. அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொன்னேன். இல்லை இல்லை, எனக்கு கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கிட்டு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றி அப்படின்னார். நீங்கள் உங்கள் பணியை நல்லா பண்ணுங்கள், இந்த புரிதல் உலகம் முழுவதும் போய் சேரணும், உலக மக்கள் அனைவரும் இது போய் சேரணும், நீங்கள் பண்ணுங்கன்னாரு. அவர் அதுக்கப்புறம் கேம்ப் வந்தார். சார் நான் உங்களை சொல்லலாமானே அப்படின்ட்டார், எதுவுமே சொல்லாதீங்கண்ணே. அதுக்கப்புறம் 2 கேம்ப் வந்துட்டு போயிட்டார். தயவு செஞ்சு அப்படி சொல்லி இது பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் உங்கள் பணியை கரெக்டாக பண்ணுங்கன்னாரு. நான் ஒன்று காலையில் சொன்னேன் பார்த்தீங்களா, நிஷ்காமிய கருமாவாக நம்ம ஒரு வேலையை செய்யும்போது இறைவன் தன் கச்சைகளை இருக்க கட்டி கொண்டு உதவிக்கு வருவான்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பணியை பண்ணும்போது அதுக்கான பணி கண்டிப்பாக நடக்குதுங்கிறத நான் கண்கூடாக பார்த்துக்கிறேன். மிகப்பெரிய எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்போ உள்ள என்ன நினைக்கிறேன்னா, நம்ம கேம்ப் வந்து வரவங்க எல்லாரும் புரிஞ்சிட்டு போகணுங்கிறது தான் அவங்க நோக்கமே, இங்கே மீதியெல்லாம் 2nd பட்சம்தான். இதை விட ஒரு மிக எளிமையாக கொடுக்கறது ஆளே கிடையாது, எந்த ஆன்மீகமுமே கிடையாது. எல்லா ஆன்மீகமும் போகலாம், எல்லாமே ஒரு சிலையை உருவாக்குது. இங்கே ஒன்று தான் கண் திறக்கும் வேலை நடக்குது. சிலை உருவாக்குறது யார் வேணால் உருவாக்கலாம். ஒரு சிலையை உருவாக்கிட்டு அந்த சிலைக்கு உயிர் கொடுக்கறதுன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அது வேறு ஒன்றும் இல்லைங்க. கண் கொடுக்கறது தான் அது உயிர் கொடுக்கறது. நம்ம வந்து ஆரம்ப நிலைகள் எதுவுமே நமக்கு கற்றுக்கறதே கிடையாது. இங்கே கற்றுக் கொடுக்கறது எல்லாமே வந்து ஃபைனல் ஸ்டேஜ், ஆன்மீகத்தினுடைய இறுதி அடியை எடுத்துக்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கடைசி அடி இது தான், இதுக்கப்புறம் ஆன்மீகமும் உங்கள் உலகியல் வாழ்வும் ஒன்றா மாறிடும். இரு பிரிவுக்கு இடையே கிடையாது, அந்த இடத்த உருவாக்குற இடம் தான் நம்முடைய பகவத் மிஷன். இதை உருவாக்கி கொடுத்துருக்கிறது தான் ஸ்ரீ பகவத் ஐயா. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா மாதிரி ஒரு எளிமையான மனிதரை நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் அவரை நம்ம குருவாக நாம் வந்து எவ்வளோ இதாக பண்ணாலும் அவர் நம்மக்கிட்ட சக நண்பராக நம்மகிட்ட பழகுவார். உங்களுக்கெல்லாம் புவியரசுன்னு ஒருத்தர் தெரியுமா, கவிஞர் புவியரசு, புக் ஆஃப் மிருதாத் பார்த்துருக்கீங்களா? புக் ஆஃப் மிருதாத், மிருதாத்தின் புத்தகம்னு ஒரு புத்தகம், ஆன்மீகத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை தமிழாக்கம் பண்ணவர் கவிஞர் புவியரசு. நிறைய ஓசோ நூல்களை வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்கார். அவர் வயசு இப்போ 96, கோயம்புத்தூர் இருக்கார். அவர் நம்முடைய சத்தரிசனம் ஒரு நூல் படிச்சிருக்கார், ஐயா கூட பழகிருக்கார். நம்ம நூலில் இன்னொரு நூல் மிக மிக முக்கியமான நூல் ஒன்று இருக்குங்க, ஐயாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சூன்ய பிரவாகம்னு ஒரு நூல் இருக்கு. ரொம்ப 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 அற்புதமான நூல், ஒரு பயணம் மாதிரி போகும் உங்களுக்கு. வந்துருக்கீங்க கண்டிப்பாக, நீங்கள் எல்லாருமே வாங்கி படிங்க அந்த ஒரு நூலை, சூன்ய பிரவாகம் அப்படிங்கிற நூல். இந்த நூல்லாம் அந்த நூலுக்கெல்லாம் 300 எழுதியிருக்காரு அவர், புவியரசுங்கிறவர். அவர் ஐயாட்டெல்லாம் பழகிட்டு ஐயாவை பற்றி சொல்கிறார், ஸ்ரீ பகவத் ஐயா ஒரு சகிக்க முடியாத எளிமை. என்னால் ஐயாவுடைய எளிமையை சகிச்சிக்கவே முடியல. இதுவரை யாரும் சொல்லாத மனதின் ரகசியங்களை மிக எளிமையாக சொல்லிட்டு தான் ஒன்றும் செய்யாதவர் மாதிரி அமைதியாக இருக்கிறாரு. ரொம்ப நம்ம எல்லாரும் அணுகிறதுக்கு எளிமையாக இருக்கிறார். யாருக்காவது தடை இருக்கா நீ ஐயாட்ட பேசுகிறதுக்கு? யார்கிட்ட நீ ஐயாட்ட போய் ஐயா சந்தேகம் கேட்க தடை இருக்கா? எத்தனை ஆன்மீகம் பார்த்துருக்கோம், நம்ம டச் பண்ண முடியாது, சுற்றி ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் கடந்த மிக உன்னதமான உண்மையை கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் எப்படி இருக்காரு? ஒன்றும் இல்லைங்க, இந்த பில்டிங் காட்டேஜ் கட்டும்போது இன்ஜினியர் உட்காந்துருக்காரு, நான் உட்காந்துருக்கேன், சரவணன் தானே உட்காந்துருக்கேன், பிளான் போட்டுட்ருக்கோம், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பேப்பர் பண்ண இருந்தால் பரவாயில்லன்னு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போது ஐயா எந்திரிச்சு போகிறார். இவரோட நான் முக்கியமான விஷயம் பேசுகிறேன், ஐயா எங்கே எந்திரிச்சு போகிறான்னு பார்த்தா பேப்பர் பண்ண பேட் எடுத்துருவாங்க.
அதாவது இங்கே எப்பயுமே இவர் தன்னை குருவாகவும் மற்றவங்களாம் இவருக்கு பணிவிட செய்யணுங்கிற மாதிரியே கிடையாது. இவர் நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிட்ருக்கார். இதுதாங்க அந்த அன்பு, நமக்கு என்ன புரியணுங்கிறத எளிமைப்படுத்தி கொடுத்துட்ருக்கார் இவர். அது உண்மையில் எந்த ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டா வேறு எதையும் தெரிஞ்சிக்க தேவையில்லையோ அதுதான் அந்த உண்மை, மனதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியது உண்மை. ஆனால் அமானுஷ்யத்தை பேசி விளைவுகளை பேசி இதை அடையாமல் நம்ம அதுக்கு தேட ஆரம்பிச்சிருவோம். அப்படி நம்ம வழி தவறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த உண்மையை அவர் எளிமையாக கொடுத்துட்ருக்கார். புவியரசு வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தை. இவர் சகிக்க முடியாத எளிமை தான். நாங்களாம் கேம்ப்லலாம் பார்த்தோன்னா பழசாக இங்கேயே தங்கிடுவோம். இந்த மாதிரி வாக்கிங்லாம் ட்ரெக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு காலையில் உட்காந்து பேசிகிட்ருப்போம், நம்ம குரூப்பாக பேசிகிட்ருப்போம். மணி 10 ஆகிடுச்சு, 9:30 ஆகிடுச்சு. ஐயா வந்து எங்களை நீங்கள் இப்போ குளிச்சு ரெடியாக இல்லையே, டைம் ஆகிடுமே அப்படின்னாரு. இல்லைங்க அப்போ என்கிட்ட ஐயா ரூமுக்கு கீழ் ரூமில் போய் நாங்கள் போனால் நாங்கள் ஐயா கூட போனோம்னா எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம். எண்ணெய், சோப்பு, சாம்பு பாக்கெட்டை கரெக்டாக கட் பண்ணி வச்சுட்டு போகிறாரு. அவர் எந்த கணத்திலுமே தன் ஒரு குருவா நீங்கள்லாம் சீடர்கள்லாம் சொல்கிறது கேட்குற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இப்படி ஒரு மனிதன் எளிமையாக இருக்கிறாருன்னா அவரால் மட்டும்தான் அந்த எளிமையான உண்மையும் கொடுக்க முடியும். நான் உங்ககிட்ட சொல்கிறதெல்லாம் ஐயாவை தவற வெட்டுறாதீங்க, இதை புரிஞ்சிக்கங்க. எளிமையாக இருக்குதுன்னு சொல்லி இந்த புரிதலையும் தவற நினச்சிடாதீங்க. இருக்கிறதுலேயே மிக 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 உன்னதமான உண்மை இது தான். இதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. உண்மை எப்போ எளிமையாக தான் இருக்குது. நம்ம எளிமையாக அணுகாதனால தான் தவற விட்டுட்ருக்கோம். இந்த வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கா நீங்கள் செஞ்ச புண்ணியம். ஐயா வாழ்கிற காலத்தில் வாழ்கிறது மட்டும் இல்லை, ஐயா கூட பழகி வாக்கி போயிட்டு வந்துட்டுருக்குறோம் நாம். இன்னமும் எனக்கு ஐயா பற்றி பேசுனா கடலில் தண்ணி வந்துடும், ஏன்னா அதை வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. அதனால் ஐயா வாழக்கூடிய காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த புரிதலை பயன்படுத்தி நாமளும் ஞானியாக மலரணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். இன்னமும் அவர் நினைக்கிறது என்ன தெரியுமா, இந்த உண்மை எல்லாத்தையும் போய் சேர்ந்து திருவண்ணாமலையில் போய் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நமக்கு இங்கே ஃபண்டு டைட்டாக இருந்தால் ஃப்ரீயாக இருக்குதாங்கிற பேச்சே கிடையாது திருவண்ணாமலையில். ஏன்னா ஞானத்தை தேடுபவர்கள் தேடி வரக்கூடிய இடம் வந்து திருவண்ணாமலை. எங்கெங்கேயோ இருந்து வராங்க, எந்தெந்த நாட்டிலேயோ இருந்து வராங்க, திருவண்ணாமலை தான் வராங்க. அவங்க ஐயா சொல்கிற நாம் திருவண்ணாமலை போய் தங்கிடுவோம். ஏன்னா எது ஞானம்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே. எதையும் தேடிக்கிட்டு கஷ்டப்பட்டு வா, வீட்டை துறந்து, தொழிலை துறந்து, எல்லாத்தையும் துறந்து போய் அங்கே போய் சிரமப்பட்டு இருக்காங்க. அந்த உண்மையை நம்ம அங்கே போய் சொல்லணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையில் அங்கே போயிட்டுருக்காங்க. இப்போ 30ஆம் தேதியில் ஐயா சேலத்தில் இருக்காங்க. 30ஆம் தேதி மாலை இங்கேருந்து கிளம்பி திருவண்ணாமலை போயிடுவாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். இப்போ நாளைக்கு கேம்ப் முடியுது, 2 நாள் தங்குறேன் ஐயா கூட இருக்கிறேன்னு நினச்சா தாராளமாக தங்கலாம். 2 நாள், 3 நாள், எப்போ எத்தனை நாளும் இல்லை ஐயா இங்கே இருக்கும், தங்கினா சமையல்காரங்க இருக்காங்க, நீங்கள் ஐயா கூட பேசிகிட்டு இருக்கலாம், வாக்கிங் போகலாம், ட்ரெக்கிங் போகலாம், ஐயா கூட உரையாடலாம். இல்லை திருவண்ணாமலை போய் ஐயா கூட 4 நாள் இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகணும். இங்கே எந்த ஒரு தடையுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் போய் தங்கலாம், ஐயா கூட போயிட்டு வரலாம். இது நான் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமான தாய் வீடு இது, நம்ம அப்பா அங்கே இருக்கிறார். அதனால் எப்போனாலும் வாங்க. இது நம்ம எல்லோரும் ஒரு ஃபேமிலி, அவ்வளோதான். ஏன் நான் ஃபேமிலின்னு சொல்கிறேன்னா, நான் இன்னமும் அப்படி தான் பார்க்குறோம். ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினருங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த குடும்பத்தை சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க அதிகபட்சமாக. அதை பயன்படுத்துகிறவங்க 6 பேர் உள்ள இருக்கலாம் பெற்றோரோடு சேர்த்து. 2 பேர் சம்பாதிச்சாலும் 6 பேர் பயன்படுத்துகிறோம்ல, நம்மளும் அது மாதிரி தான். இருக்கிறவங்க ஃபவுண்டராகவும் புரவலராகவும் பயன்படுத்தலாம், இல்லாதவங்க அதை எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். அதனால் இருக்கிறவங்க நீங்களும் முன் வந்து இதனுடைய ஃபவுண்டராகவும் புரவலராகவும் ஆனீங்கன்னா இந்த விஷயத்தை உலகம் முழுவதும் கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இல்லாதவங்க இந்த புக்கை கூட கொண்டு போகலாம். தாட் அண்ட் திங்கிங் இந்த ஒரு புக்கு போதும், இந்த புக்கை கூட மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம். நம்ம எல்லாருமே ஸ்ரீ பகவத் மிஷனுடைய குடும்ப உறுப்பினர் தான். நம்முடைய தாய் வீடு இது. நீங்கள் ஐயா இருக்கும்போது தாராளமாக வாங்க. ஒரு 4 மினிட் வந்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா ஏற்பாடும் இங்கே பண்ணிவிடுவோம். நீங்கள் எந்த ஃபீஸும் கொடுக்க தேவையில்லை. ஐயா கூட தங்கிட்டு ஐயா கூட பேசிட்டு போகலாம். இந்த வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு அரிதான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. எல்லாருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னொன்று என்னென்னா, இந்த ஆக்சுவலாக எங்களுடைய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு வந்து எல்லா செலவும் சேர்ந்து ஒரு 3 லட்சம் ரூபா செலவாகும். ஆனால் அதுக்கான வருமானம் கம்மியாக இருக்குது. அதுதான் நம்முடைய பெரிய பிரச்சனை இருக்குது. என்னங்கயா பண்ணலாம், திருவண்ணாமலையும் நம்ம போய் மாதம் மாதம் நம்ம பண்ணும்போது வாடகை, அங்கே கரண்ட் பில், அங்கே ஒரு சமையல்காரங்க,
எல்லா செலவும் கொண்டு போக வேண்டியதாக இருக்குது, என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, ஐயா வந்து நமக்குலாம் எதுவும் வேறு ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனு வருமானம் வந்துட்டால் அது இலவசமாகவே நடத்திடலாமா எல்லாமே அப்படின்னு ஐயா சொல்லிட்டுருக்காரு. சரி ஒன்று பண்ணுவோம், ஒரு ஜெம் மெம்பர்னு ஒன்று உருவாக்குவோம். அதாவது ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் இருக்குதுன்னா 365 ஜெம் மெம்பர்களை உருவாக்கிட்டோம் அப்படின்னோம்னா அவங்க வந்து அவங்களுடைய பணி என்னென்னா ஸ்ரீ பகவத் மிஷனுக்கு வருடத்திற்கு ஒரு முறை அவங்க வந்து எந்த நாள் வேணாலும் வச்சுக்கலாம், அந்த நாளில் ஒரு 10,000 ரூபா அவங்க கொடுத்தாங்கன்னா நமக்கு தேவையெல்லாம் பூர்த்தி ஆகிடும். கேம்பை ஃப்ரீயாக பண்ணலாம், எல்லாமே இலவசமாக கொண்டு போகலாம், எந்த வகையில் கொண்டு போகணும் கொண்டு போக முடியும். அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்கள ஜெம் மெம்பராக உருவாக்குங்க அப்படின்னாரு. அதனால் எந்த வகையில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இதுக்கு உதவி, இந்த விஷயத்தை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கலாம், வாய்ப்பு இல்லைனாலும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் எல்லாருமே ஸ்ரீ பகவத் மிஷனுடைய குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு புக்கு ஒன்று வைக்க போகிறோம், ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் அப்படிங்கிற நூல் வந்து கடைகளில் கிடையாது, நாம் இப்போ இதுவரையும் வைக்கலை. ஞானமாக முடிச்சு போகும்போது மட்டும்தான் அந்த நூலை கொடுக்கணும். ஞானிகளுக்கான நூல்னு ஐயா வச்சுருக்காரு. அந்த நூல் வந்து விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். அந்த நூல் எதுக்குன்னா கேம்ப் அட்டன் பண்ணுறவங்கள தவிர மற்றவங்க வாங்கி படிக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க அதை படித்தாங்கன்னா அவங்களுக்கு இதனால் பயன்படுறதுக்கு பதிலாக குழப்பங்கள் ஏற்பட்டுரும். நம்முடைய கருத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் அந்த பருத்து அந்த புக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதனால் தேவையானவங்க நாளைக்கு அந்த நூல் வாங்கிக்கிங்க. ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் நூல் நாளைக்கு இருக்குது. அந்த நூலை வாங்குறவங்க ஐயா கையில் கொடுத்து ஐயாக்கிட்ட ஒரு சைன் வாங்கிக்கிங்க. உங்களுக்கான நூல் உங்கள் பேரை எழுதி சைன் வாங்கிக்கிங்க. நீங்கள் பாதுகாத்து உங்களுக்கான நூலாக படிங்க. மிக மிக பயனுள்ள நூலாக இருக்கும். நீங்கள் பெற்ற ஞானத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தான் அந்த நூல் இருக்குது. அதனால் ஞானமும் கலந்துக்கிட்டவங்களுக்காக அதை கொடுக்குறோம். தேவையானவங்க வாங்கிக்கங்க. இப்போ வாங்கிட்டால் கூட 3 மாதம் கடித்து தான் அந்த புக்கை படிக்கணும். நீங்கள் வந்து இப்போ வாங்காமல் 3 மாதம் கழித்து கூட புக் வாங்கிக்கலாம். ஆனால் 3 மாதம் கழித்து வாங்கினீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனில் மட்டும் எந்த முகாமில் கலந்துக்கிட்டோங்கிற டீட்டெயிலெலாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு அந்த நூல் வாங்கணும். பட் இப்போ வாங்கினீங்கன்னா நமக்கு கண்கூடாக தெரியறதுனால நீங்கள் தாராளமாக அந்த நூல் வாங்கிக்கலாம். தேவையானவங்க வாங்கிக்கிங்க. நீங்கள் எல்லாருமே தெல்ல தெளிவாக நம்ம அகம் பற்றிய அந்த புரிதலோடு மன விடுதலையோடு வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நாம் நிறைவு பண்ணிக்கலாம்.